செய்யணுமோ பாதாம் பூரி செய்யலாம். பாதாம் பூரி செய்யறதுக்கு முக்கால் கிளாஸ் சீனி எடுத்துக்கிறேன், சக்கரை எடுத்துக்கிறேன். பாருங்க, முக்கால் கிளாஸ் சக்கரை, ஒரு கிளாஸ் பால். பாலும் சக்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சக்கரை எல்லாம் கரைஞ்சிடணும். ஒரு கிளாஸ் எண்ணெய் அதுலேயே போட்டுட்டு இருக்கிறேன். எந்த கிளாஸில் நம்ம அளந்துக்கிறோமோ அதே கிளாஸில் தான் எல்லாமே அளந்துக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 4.5 கிளாஸ், 4.5 கிளாஸு மைதாவது நம்ம போடலாம். நான் இங்கே சிரோட்டி ரவை கொஞ்சம் மிக்ஸி பண்ணி எடுத்துருக்குறேன். பாருங்கள், இப்படி நல்லா இது சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் இப்படி வரும். ஸோ இப்படி பிசைஞ்சிட்டு இது ஒரு மணி நேரத்துக்கு இப்படியே வச்சிடலாம். ஒரு மணி நேரம் ஆன பிறகு பாருங்கள், இப்படி பூரிக்கு நம்ம உருண்டை பிடிச்சிட்டு வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்படி ஒரு ஒரு உருண்டையும் எடுத்துட்டு இப்படி பூரி நம்ம செய்கிற மாதிரி. இதுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் கொடுக்கணும். பாருங்கள், இப்படி பூரிக்கு ரவுண்டாக நம்ம தேய்க்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தேய்ச்சிட்டு இது வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறோம். ஒரு ஃபோல்டு இப்படி ரெண்டு ஃபோல்டு பண்ணிங்கன்னா ட்ரையாங்கிள் வரும். அது மேலேயும் அப்படியே நம்ம கொஞ்சம் தேய்ச்சோம்னா இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இப்படி பண்ணிக்கலாம். இன்னொரு ரெண்டு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. பாருங்கள், இப்படி பூரி சைஸில் பண்ணிவிட்டு இது வந்து இப்படி ஃபோல்டு பண்ணி ரெண்டு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி தேய்ச்சோம்னா ட்ரையாங்கிள் ஷேப்பு. பாருங்கள், எல்லாமே இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கு. இப்போது எண்ணெய் வைக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. அந்த எண்ணெயில் பாதாம் பூரி ஒன்றா போட்டுட்டு இருக்கிறேன். பாதாம் பூரி போடும்போது ரொம்ப உஷாராக போடுங்க, தண்ணி எண்ணெய் எகரும். பாருங்கள், இப்படி இந்த பாதாம் பூரி வந்து ஒரு மாதம் 1.5 மாதம் வரைக்கும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். ஏர் பேக் பாக்ஸில் வச்சோம்னா நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி உப்பிட்டு வருது. மீடியமில் ஃப்ளேமில் வச்சு இது நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே ஃப்ரை பண்ண வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், ஒன்றொன்றும் எவ்வளோ அழகாக உப்பிட்டு வருது. பாருங்கள், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குது. இப்போது இது பாதாம் பூரி. பாதாம் பூரினா பாதாமி கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதாக இருக்குது. கேஸ் ஃப்ளேம் பெருசாக வச்சோம்னா, ஃபுல் வச்சோம்னா மேலே கலர் வந்துடும், உள்ளோ வேகாது. மீடியம் ஃப்ளேம் வச்சோம்னா உள்ளோ வரைக்கும் நல்லா வேகும். பிஸ்கட் மாதிரி இருக்கும் இது. பாருங்கள், இப்படி டர்ன் பண்ணிட்டு டர்ன் பண்ணிட்டு திருப்பி திருப்பி நம்ம கலரிட்டே இருந்தோம்னா கலர் நல்லா வரும். பாருங்கள், இப்போ கலர் வர ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள், எவ்வளோ நல்லா கலர் வந்திருக்கு. பாதாமி கலர் வரணும். இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கலர் நல்லா வரும். இது கொஞ்சம் டைம் பிடிக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கு, உள்ள வரைக்கும் அது வேகணும் இல்லையா, அதனால. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ரெடியானது ஒன்றுன்னா நம்ம எடுத்துகிட்டே போகலாம்.
பாருங்க எப்படி இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எல்லாம் எடுத்துட்டேன் ஃப்ரை பண்ணி இருக்கிற இந்த பாதாம் பொரியே நல்லா நம்ம ஆற வைக்கணும் ஆற வச்ச பிறகு தான் பாகம் போடணும் இதுக்கு சோ பாகத்துக்கு ஒரு கிளாஸ் சீனி எடுத்துக்கிறேன் முக்கால் கிளாஸ் இதல தண்ணி ஊத்திட்டு இருக்கேன் பாருங்க 75% தண்ணி இது வந்து இப்படியே mix பண்ணிக்கணும் நல்லா boil ஆகட்டும் பாருங்க நல்லா boil ஆயிட்டு இருக்குது பெரிய பெரிய பபிள்ஸ் மாதிரி வந்துட்டு இருக்குது இல்லையா இது பாகம் ரெடி ஆயிருக்கிற ஒரு அடையாளம் என்னன்னா பாகம் ரெடி ஆயிருக்கிற அடையாளம் பாருங்க பெரிய பெரிய பபிள்ஸ் வரும் இப்படி நம்ம மேலே எடுத்து ஊத்துனா இப்படி லெவல்லா வந்துட்டே இருக்கணும் பாருங்க இப்படி ரொம்ப கட்டி பண்ணிட்டோம்னா பாதாம் பூரி மேலே வெள்ளை வெள்ளை வந்துடும் அதனால அது பார்த்துட்டு நம்ம எடுக்கணும் இதில் நான் ரெண்டு சொட்டு ரோஸ் எசன்ஸ் போட்டுட்டு இருக்கிறேன் பாருங்கள் ஆற வச்ச இந்த பாதாம் பூரி ஒன்றா போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் எப்படி ஷைனிங்காக வந்திருக்கு ஒரே கலர் வந்திருக்கு இல்லையா பாதாம் பூரி பாருங்கள் எப்படி எல்லா பாதாம் பூரியும் இப்படி டிப் பண்ணி எடுத்துடலாம் பாதாம் பூரி ஷைனிங் ஷைனிங்கான பாதாம் பூரி ரெடி ஆயிடுச்சு பாதாம் பூரி ரெடி